வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான தகவல் ஒன்று மக்களே. தீர்ப்பு ஒத்திவைப்பு மகிழ்ச்சியில் ஓ பன்னீர்செல்வம் என்ன நடந்தது என்று இந்த காணொலியில் காணலாம். அதற்கு முன்பாக அரசியல் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். அதிமுகவின் இறுதி தீர்ப்பு என்னவாயிருக்கும் என்ற பயத்தில் அதிமுக மட்டுமில்லாமல் இதர கட்சிகளும் என்னவாயிருக்கும் இறுதி தீர்ப்பு என்ற ஆர்வத்தில் உள்ளனர். இந்த நிலையில் இறுதி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு ஒரு வார காலம் அவர்களது மாதங்களை எழுத்து வடிவில் நிரூபிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடர் தோல்விகளுக்கான காரணத்தையும் குறிப்பிட வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றத்திலிருந்து கூறப்பட்டுள்ளது. இதை அனைத்தையும் ஒரு வாரத்திற்குள் நிரூபிக்க வேண்டும் என்ற எழுத்து வடிவில் நிரூபிக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இந்த முறை அனைத்து தரப்புகளும், அதாவது அனைத்து தீர்ப்புகளுமே சாதகமாக அமையப் போகிறது என்ற ஒரு நற்செய்தியையும் உயர்நீதிமன்ற தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனைத்து தேர்தல்களிலும் தோல்வியடைந்த காரணத்தினால் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எடப்பாடி தரப்பிலிருந்து ஆதரவுகள் குவிந்த வண்ணமாகவே உள்ளது. அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களது வழக்கறிஞர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கின் ஆப்பு வைக்கும் விதமாகவே நிறைய கேள்வி ஒன்றை எழுப்பியுள்ளார். நீங்கள் எதற்காக ஓ பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கினீர்கள் என்றும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளை எதற்கு மீறினீர்கள் என்றும், அதிமுகவின் பொதுச்செயலாளர் பதவிகள் எதற்கு அவசியம் என்றும் பல கேள்விகளை எழுப்பியுள்ளார் ஓ பன்னீர்செல்வம் வழக்கறிஞர். ஆனால் எதற்கும் சரியான பதிலை கொடுக்க முடியவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களது தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. இந்த பதிலை சரியாக கூறாத காரணத்தினால் இறுதி தீர்ப்பு தேதி குறிப்பிடாமலேயே ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சரி, என்ன நடக்கப் போகிறது என்று நாம் பொறுத்திருந்து அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.